நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்ட், சீக்கிரமா பண்ணிடலாம். இதோட மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய குழம்புக்கு தேவையானது எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப சிம்பிள். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நான் தக்காளி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தக்காளி சேருங்க. தக்காளி சேர்க்காமல் புளியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசல் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் கரைச்சி கொதிக்க வச்சுட்டு தாளித்து ஊற்றுவோம். அதே மாதிரி தான் இதுவும். புளி தண்ணியிலேயே மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் போட்டுட்டு மிளகாய்த்தூளை போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கையால் பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சிட்டா அந்த குழம்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக போட்டு கலந்து போடுறத விட இந்த மாதிரி கலந்து நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு அப்புறமா தாளித்தோம்னா குழம்பு ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். கிராமங்களில் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. உடனே செய்யணும் அப்படின்னா சட்டுன்னு இது மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி ரெடியாக வச்சுப்பாங்க, குழம்பு தாளிச்சிருவாங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம். புளிக்கரைசல்லையே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். இதில் எப்படி நம்ம தண்ணி ஊற்றுவோம், ஸோ நிறையவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வந்து தக்காளி போடலை, வெறும் புளிக்கரைசல் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல கையால் கரைச்சி விட்டுருங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. மீன் குழம்பும் இதே மெத்தடு தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, கலந்துக்கலாம். இன்னும் ரெண்டு டம்ளர் கூட தாராளமாக தண்ணி ஊற்றலாம். ஏன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதனால் இன்னும் ரெண்டு டம்ளர் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம் குழம்பை. புளி சேர்க்குறோம் இல்லையா, அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், தாளிக்க வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், சோம்பு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணிட்டேன். முழுசாக போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கூட அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெண்டாக கட் பண்ணாமல் லைட்டாக கீறி விட்டுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க பூண்டை. நம்ம எல்லாமே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் கலந்துட்டோம். ஸோ இதில் எதுவும் இப்போதைக்கு சேர்க்க தேவையில்லை. வெங்காயமும் பூண்டும் வந்து வதங்கினா மட்டும் போதும். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு கரைசல் எடுத்து ஊற்றிடலாம். நம்ம கெட்டியாக தான் கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போவே உப்பு வந்து பார்த்துக்கோங்க, காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி இல்லைன்னா உப்பு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சா போகிறோம். நம்மளோட வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வந்து குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு. இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி.
ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இது நல்லெண்ணெயில தான் தாளிச்சு எடுத்துறோம். சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லனா நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான சமையலோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேங்க. தேங்க் யூ.